விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் மூலம் பயிர் சேதம் ஏற்படாத வகையில் தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றி மற்றும் வனவிலங்குகள் மூலம் பயிர் சேதம் ஏற்படாத வகையில் தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வன ஓரங்களில் உரிய தடுப்பு ஏற்பாடுகளை செய்திட தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் வனவிலங்குகள் மூலம் ஏற்படும் பயிர் இழப்பீட்டிற்கான முழு செலவையும் தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும், மும்முனை மின்சாரம் 14 மணி நேரம் தொடர்ச்சியாக வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் அச்சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்.